வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சிறுகீரை பொரியல் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வேகமாக பண்ணிடலாம். சிறுகீரையை கட் பண்ணி வச்சிட்டோம்னா பொரியல் வந்து வேகமாக ரெடி ஆயிரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு சிறுகீரை 2 கட்டு வாங்கியிருக்கேன். இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த தண்டெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், இதெல்லாம் பொரியல் பண்ண முடியாது. இந்த கீரையை மட்டும் இப்படி எடுத்துட்டு இந்த கீரை லேஸ் தண்டோட சுத்தம் பண்ண கீரையை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு 2-3 தடவை கழுவிட்டு அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு வடித்தட்டு இருக்கு இல்லையா, இதில் வச்சிட்டோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரியலுக்கு கடுகு கம்மியாகவும் உளுந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்தா அந்த உளுந்து வாசனையோடு நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க, கூட்டியோ குறைச்சோ. 3 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா இந்த டயத்தில் வந்து 1 பின்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. 10-12 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம கீரை சேர்க்கணும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கும், அதனால தான். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. கட் பண்ணும்போது கீரையை வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. இப்படி கீரை கொஞ்சம் பெருசாக இருந்தால் வதங்கும் போதே அது சுருண்டு நல்லா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்ததை விடவே இப்போ கீரையோட அளவு குறைஞ்சிருச்சு. நம்ம கீரை அலசி போட்டதுனால அதில் உள்ள ஈரச்சத்தே இது வதங்கிறதுக்கு போதும். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கீரை வெந்துட்டுருக்கும் போது மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே வெந்துட்டுருக்கட்டும். கீரைக்கு வந்து மூடி போட்டு வேயக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கீரை 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். கீரை நல்லா வெந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மலர வேக வச்ச பாசிப்பருப்பு அல்லது தோரம் பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.